தோழர்களுக்கு வணக்கம். நான் யூடியூப் விவசாய டெக்னிக்கல் டீம்லேருந்து காவியன் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வெள்ளை கொசுன்னு சொல்லக்கூடிய ஒயிட் ஃப்ளைஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் ஒரு மாலிகூல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை தான் அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட் எப்போ பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன எம்எல் என் பேக்கேஜில் இருக்குது, எவ்வளோ டோசேஜ் வந்து கொடுக்கணும், என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடாமா நிறுவனத்தை சேர்ந்த டக்காஃப்ன்ற ஒரு ப்ராடக்ட்டை தான் ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை துண்டு டாட் இன், இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அடாமா நிறுவனத்தை சேர்ந்த டக்காஃப்ன்ற ப்ராடக்ட்டை தான் இந்த ரிவ்யூ வீடியோவில் ரிவ்யூ பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து புது ப்ராடக்டான்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்க ப்ராடக்ட் தான். இருந்தாலும் நம்ம விவசாயிகள் வந்து நிறைய பேர் கேட்டதுனால நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ஒயிட் ஃப்ளைக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற மருந்துக்கும் இதுவும் அதை விட நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டதுனால நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதெல்லாம் ஸ்டார்டிங் டோசேஜ்லேருந்து போவோம், சின்னதுலேருந்து பெருசுக்கு வருவோம். ஸோ நாங்கள் சொல்கிற மருந்தை பயன்படுத்தினா சின்னதுலேயே கண்ட்ரோல் கிடச்சிரும். அப்படி கண்ட்ரோல் கிடைக்கல முடியாத பட்சத்துக்கு கொஞ்சம் ஹெவி டோஸ் போயிடுச்சு, அதாவது ஹெவி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ரொம்ப செடி வந்து சாக போகிற சுச்சுவேஷன் போயிடுச்சு, அந்த மாதிரி டயத்தில் இந்த மருந்தை பயன்படுத்தலாம். ஸோ அந்த மருந்தின அந்த மருந்தை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் ஃபுல்லாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை இப்போ நாங்கள் பேச தயாராக இருக்கோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடாமான்ற நிறுவனத்தை சேர்ந்த டக்காஃப்ன்ற மருந்தை தான் எடுத்து வந்திருக்கோம். இந்த டக்காஃபில் என்ன கெமிக்கல் காம்பினேஷன் இருக்குன்னா, டயஃபென்த்ரின் 47%, பைஃபென்த்ரின் 9.4%, எஸ்சி சொல்யூபிள் கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற, அதாவது வெள்ளை கலரில் லிக்விட் மாதிரி கொழகொழப்பு தன்மையாக இருக்கும் அந்த சாலியூபிள் கான்சன்ட்ரேஷன், அந்த தரத்தில் வந்து டயஃபென்த்ரின் 47%, பைஃபென்த்ரின் 9.4% இருக்குது. நம்ம வந்து கொடுக்கறது பார்த்திங்கன்னா, ஒயிட் ஃப்ளைக்கு எப்போவுமே வெள்ளை கொசுவுக்கு பைஃபென்த்ரின் மட்டும் கொடுப்போம், அதாவது சிசார்ன்ற மாலிக்குள்ள நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பைஃபென்த்ரின் சிசார்ன்றதை விட பைஃபென்த்ரின்னு சொல்லிக்கலாம். பைஃபென்த்ரின் எந்த நிறுவனத்தோட எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே அதை நாங்கள் நம்ம வந்து வெள்ளை கொசுக்கு எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த வெள்ளை கொசுன்றது பார்த்திங்கன்னா, ஏன் வந்து நம்ம இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, வெள்ளை கொசுன்றது நிறைய வைரஸ் நோய் வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. மற்ற எந்த வகையான நோய் வந்தாலும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ பாக்டீரியல் டிசீஸ் வந்தால் பாக்டீரிசைடு அடித்து அதை குறைச்சிடலாம். ஃபங்கல் டிசீஸ் வந்துச்சுன்னா, அதாவது ஒரு பயிர்களில் பார்த்திங்கன்னா 80% பாதிப்பு வந்து ஃபங்கல்னால தான் வரும், பூஞ்சனால தான் வரும். மீதி 20% பாதிப்பில் 5% அந்த ஒரு குறிப்பிட்ட குறைவான சதவீதம் தான் பாக்டீரியாலையும் வைரஸாலையும் வருது. ஆனால் அந்த வைரஸை மற்ற ரெண்டில் வரதை வந்து குணப்படுத்திட முடியும், அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம காப்பாற்றி பயிரை காப்பாற்றி கொண்டு வந்துட முடியும். ஆனால் அந்த வைரல் டிசீஸ்னு வந்துச்சுன்னா அந்த பயிரை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த வெக்டரை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது அந்த வைரஸை பரப்பக்கூடிய அந்த காரணிகள் இருக்குல்ல, கடத்திகள்னு சொல்லுவாங்க வெக்டர்ஸ், அதாவது வெள்ளை கொசுவாக இருக்கலாம், ஒயிட் ஃப்ளைவாக இருக்கலாம், இல்லை த்ரிப்ஸாக இருக்கலாம், இதை தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வைரஸ் நோய் வராமல் முன்னாடியே பார்த்துக்கணும்னா, நம்ம அந்த வைரஸ் நோயை கொண்டு வர, அதாவது பரப்புற அந்த வெக்டர்ஸை குறைச்சிட்டோம் அப்படின்னா வைரஸ் நோய் வந்து பயிருக்கு வராது, அதனால் வந்து பாதிப்பு வந்து பாதியாக குறைஞ்சிரும். ஸோ வந்து நம்ம பயிரோட எக்கனாமிக் பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய காய்கறிகளை நம்ம அதிகமாக வர வச்சு நம்ம மகசூலை வந்து அதிகமாக பெருக்கிக்கலாம். அதுக்காக தான் இந்த மருந்துகள்லாம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ டக்காஃப்னு பார்த்தீங்கன்னா, அதில் அந்த வைரஸை பரப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வெக்டராக இருக்கக்கூடிய ஒயிட் ஃப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது டக்காஃபில் என்ன வந்து அவங்க கம்பெனி சார்பாக என்ன முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்செக்ட் வெள்ளை கொசுன்னு எடுத்துக்கலாம், உதாரணத்துக்கு வெள்ளை கொசு எடுத்துக்கலாம். வெள்ளை கொசு எப்படி அது சாகடிக்கும் அப்படின்னா, வெள்ளை கொசுவோட எனர்ஜி, அதாவது வெள்ளை கொசு ஆக்டிவாக வேலை செய்கிறதுக்கான எனர்ஜி வந்து ஏடிபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மில் தான் அது கிடைக்கும். அந்த ஏடிபி சிந்தசிஸை குறைச்சி அந்த வெள்ளை கொசுவோட நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலத்தை பாதித்து அதை வந்து செயலிழக்க செஞ்சிடும். அப்படி தான் வெள்ளை கொசுவை வந்து இந்த மருந்து சாகடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி சார்பாக சொல்லியிருக்காங்க. இது ஒயிட் ஃப்ளைஸை மட்டும் இல்லாமல் த்ரிப்ஸு, லீஃப் ஹாப்பர்ஸு, ஏஃபிட்ஸு போன்ற மற்ற, அதாவது அஸ்வினி பூச்சிகள், த்ரிப்ஸு, அப்புறம் வந்து லீஃப் ஹாப்பர்ஸ், தத்துப்பூச்சின்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மருந்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அடாமா கம்பெனி சார்பாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காட்டன், சில்லி, இந்த ரெண்டு கிராப்புக்கு தான் மேஜராக பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. இதை தவிரவும் வேறு ஏதாவது பயிர்களில் உங்களுக்கு வெள்ளை கொசு பாதிப்பு இருந்தாலுமே இந்த மருந்து பயன்படுத்தலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ டோஸில் போயிட்டு கட்டுப்படுத்த முடியாத ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் இந்த டோஸை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மருந்தை பயன்படுத்த சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னு வைங்களா, நம்ம இமிடா, அசிஃபேட்டு, தைமிதாக்சம், ஃபிப்ரோனில் இதிலே சரி பண்ணிடலாம். ஸோ இதில் சரி பண்ண முடியல, கண்ட்ரோல் கிடைக்காத ஸ்டேஜுக்கு ரொம்ப போயிடுச்சு, ரொம்ப பயிருக்கு பாதிப்பு போகிற மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா இதை பயன்படுத்தலாம். ஏன்னா இது வந்து ஹெவி டோஸு, ரெண்டு காம்பினேஷன் இருக்குது, டைஃபென்த்ரின், பைஃபென்த்ரின் ரெண்டுமே இருக்கிறதுனால இதை முதல்ல பயன்படுத்திட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் கிடைக்கல, திரும்ப வெள்ளை கொசு வந்துச்சு அப்படின்னா நமக்கு திரும்ப கம்மி இதுக்கு கீழே இருக்க மாலிக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது, இதே தான் திரும்ப கொடுக்குற மாதிரி வரும்.
ஸோ அதனால தான் இதையும் பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு மேலே அடிக்கக்கூடாது. பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு மேலே நம்ம அடித்தோம்னா அதனாலேயும் பயிர்களுக்கு பாதிப்பு வரும். ஸோ அதனால தான் சொல்கிறோம் நம்ம எப்போவுமே லோ டோஸ்லேருந்து போகிறது பெட்ரு. ஃபஸ்ட் இமிடா அசிஃபேட்டு, அப்புறம் வந்து ஃபிப்ரோனில், அதுக்கப்புறம் தயமிதெக்சம், இதெல்லாம் கொடுத்து கண்ட்ரோல் ஆகல கடைசி ஸ்டேஜில் இந்த மருந்துக்கு வரலாம். பைஃபென்த்ரின் அதையும் கொடுத்து கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா பைஃபென்த்ரின் டைஃபென்த்ரின் சேர்ந்துருக்கு அந்த டக் ஆஃப்க்கு வரலாம் அப்படின்றத நாங்கள் யூடியூப் விவசாய சார்பாக அந்த வீடியோவில் சொல்லிக்க ஆசைப்பட்றோம். ஸோ இது வந்து காட்டனுக்கும் சில்லிக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டேன். காட்டனில் என்னென்ன இன்ஸ்பெஸ்டெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸு, லீஃப் ஹாப்பர், ஒயிட் ஃப்ளை, ஏஃபிட்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. சில்லி மிளகாயில் பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸும் ஏஃபிட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. இது த்ரிப்ஸும் ஏஃபிட்ஸும் தான் மோஸ்ட் ஆஃப் த வைரஸ் அதாவது நிறைய வைரஸ் வந்து பரவறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே. எல்லோ வைன் மொசைக் வைரஸாக இருக்கட்டும், லீஃப் கல் அதாவது முடக்குன்னு சொல்லக்கூடிய லீஃப் கல் வைரஸாக இருக்கட்டும், இந்த ரெண்டு வைரஸும் பரவறதுக்கு காரணம். இந்த ரெண்டு வைரஸ் தான் முக்கியமாக சில்லியில், காட்டனில், பிரிஞ்சாலில் இந்த மாதிரி செடிகள்லாம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த வெக்டரை குறைச்சிட்டோம் அப்படின்னா வைரஸ் வரது குறைஞ்சி போயிடும், அதனால் பாதிப்பு நமக்கு மகசூலில் வராது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுக்கு ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 250 ml/acre. ஃபார்மர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏக்கர் காஸ்ட்டே 250 ml/acre, அந்த காஸ்ட்டே வந்து 700 ல் இருந்து 800 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஸோ 700 ரூபாயிலேருந்து 800 ரூபாய்க்குள்ளே வெள்ளை கொசுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சர்வலோக நிவாரணி, ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டக் ஆஃப்ன்ற ப்ராடக்ட்டை நாங்கள் ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வரணும், உங்கள்கிட்ட சொல்லணும் நாங்கள் ஆசைப்பட்டோம். ஸோ இது என்னென்ன பேக் சைஸ்லலாம் அந்த டக் ஆஃப் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 ml, 100 ml, 250 ml, 500 ml, 1 லிட்டர், 5 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர், இந்த பேக் சைஸ்லலாம் வந்து இந்த மாலிகுல் வந்து கிடைக்குது. உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல பாட்டில் வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஸோ இதோட ஏக்கர் ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா 250 ml/acre. காஸ்ட்டு ஃபார்மர் காஸ்ட் பார்த்திங்கன்னா 700 ல் இருந்து 800 ரூபாய்க்குள்ளேயே வெள்ளை கொசுவை ஃபுல்லாக முடிச்சிடலாம். வெள்ளை கொசு அழிக்கிறது மூலமா உங்கள் பயிர்களுக்கு வைரஸ் நோயிலேருந்து பாதுகாத்து நல்ல மகசூல் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து டக் ஆஃப்ன்ற ப்ராடக்டோட ரிவ்யூவாக அடாமா நிறுவனத்திலேருந்து அந்த லீஃப்லெட்டில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை வந்து ஃபார்மர்ஸ்ட்டு எங்கள் ஃபார்மர்ஸ் கேட்டுக்கிட்டு பேரில் அது ஒரு வீடியோவாக போடணுன்னு ஆசைப்பட்டோம், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மருந்தை வாங்கி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஃபார்மர்ஸ் இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்தி உங்களோட பயிர்களை வெள்ளை கொசு போன்ற இந்த வெக்டர்ஸ்லேருந்து காப்பாற்றி வைரஸ் நோய் வராமல் பார்த்துக்கணுன்றதை எங்கள் யூடியூப் விவசாய சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காக நாங்கள் வீடியோ போட காத்திருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குழு பார்த்தீங்கன்னா 18க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குழுவில் 7000-8000 மேலே ஃபார்மர்ஸை இணைச்சிக்கிட்டு நாங்கள் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறது மூலமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சி நீங்களும் யூடியூப் விவசாயி ஃபார்மராக மாறலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா www.pachithundu.in ஒரு வெப்சைட்லையும், ப்ளே ஸ்டோரில் பச்சத்துண்டுன்ற ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவும் நாங்கள் வந்து உங்கள் பயிர்களுக்கு தேவையான வழிமுறைகள் அதாவது வந்து நடவுலேருந்து அறுவடை வரைக்குமான எல்லா செயற்பாடுகளையும் நாங்கள் வந்து PDF வடிவில் கொடுத்துருக்கோம். அதை பதிவிறக்கம் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் உங்கள் பயிர்களுக்கான சந்தேகங்களை அன்னைக்கு தீர்த்துக்கலாம். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வீடியோ போட காத்திருக்கோம். நன்றி, வணக்கம்.